இந்த வீடியோவில் NCERT ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 5 ஆன த்ரூ த ஐஸ் ஆஃப் த ட்ராவலர்ஸோட பார்ட் 7 ஃபைனல் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏ மோர் காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ரியாலிட்டி. நமக்கு தெரியும் இந்த பெர்னியர் அப்படின்றவர் வந்து இந்தியாவை கொஞ்சம் வந்து கீழே தான் வந்து எப்போதுமே எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவர் எழுதுறதுல சில விஷயங்கள் வந்து உண்மையாகவும் இருந்திருக்கு, கொஞ்சம் ஹார்டான விஷயமாகவும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு முகல் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வந்து எந்த ஒரு மதிப்பும் வந்து பெரும்பாலும் அளவில் கொடுக்கல. உதாரணத்துக்கு ஒரு கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லாபத்தில் வந்து அந்த டாக்ஸ் அப்படின்றத வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிறது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து இல்லாமலே போயிடுச்சு. அதனால அந்த கலை அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிராஸ்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் இது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஒத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து இங்கே சப்கான்டினென்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்ச்சன்ட்ஸ், அதாவது வந்து அந்த ட்ரேட் அப்படின்றது வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு நிறைய பெரும் அளவில் ரொம்ப தூர தேசத்தில் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ் கூடவும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒத்துக்கிறாரு. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரேட் மர்ச்சன்ட்ஸ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது கோல்டு அண்டு சில்வர் மூலமா வந்து அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து பண்றதுனால நிறைய கோல்டு சில்வர் மாதிரியான ப்ரீஷியஸ் மெட்டல் வந்து இந்தியாவில் வந்து நிறைய வந்து சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவர் வாழ்ந்த அந்த 17th century பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து 15% மக்கள் வந்து டவுன்ஸில் தான் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது சிட்டியில் வாழ்ந்த பீப்புள் வந்து இந்தியாவில் தான் வந்து அதிக அளவில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழ்ந்தாலும் இந்த பெர்னியரை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டி அப்படின்றது வந்து ஒரு கேம்ப் டவுன், அதாவது இந்தியாவில் இருக்கிற சிட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு முகலாயர்களோட கேம்ப் டவுன் அப்படின்றாரு. அதாவது ஒரு தற்காலிக கூடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதாவது இவங்க இப்போ இங்கே இருக்கிறதுனால இது வந்து சிட்டியாக இருக்குது, அதனால இங்கே வந்து டெவலப்டாக இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. இதுவே இந்த முகலாயர்கள் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து இந்த அளவுக்கு டெவலப்டாக இருக்காது, இங்கே இருக்கிற பீப்புளுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக்காவோ இல்லை ஒரு சோஷியலாகவோ எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் கிடையாது. இந்த கவர்மெண்ட் இப்போ இங்கே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து செழுமையாக இருக்குது, அதனால இங்கே வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க, நல்லா டெவலப்டாக இருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போயிட்டாங்களோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சுனாலும் இந்த இடம் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த பெர்னியர் வந்து அந்த லேண்ட் ஓனர்ஷிப்பை குவெஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு பிக்சரையும் வந்து வரையறாரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் டவுன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் டவுன்ஸ் இருக்குது, ட்ரேடிங் டவுன்ஸ் இருக்குது, போர்ட் டவுன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பில்கிரிமேஜ் டவுன்ஸ்ன்னு நிறைய வந்து விதமான டவுன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. பட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற டவுன்ஸில் நிறைய மர்ச்சன்ட்ஸ் கம்யூனிட்டிஸும் வந்து இருக்காங்க. இந்த மர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளாஸாக வந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக வந்து இருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டே. அதாவது ஒரு மர்ச்சன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி வந்து சேர்ந்து வந்து மர்ச்சன்ட்ஸ் பண்ணுறது, அவங்க ஒன்றா வந்து வியாபாரம் பண்ணுறது, அவங்களுக்குள்ளே அவங்கள டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. குறிப்பாக கேஸ்ட் பேஸ்டாக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டு சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து இந்த மர்ச்சன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க, அதாவது இந்த ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து மகாஜன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மகாஜன்ஸோட சீஃப்ஸை வந்து ஷேத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுவே அர்பன் சென்டர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகமதாபாத் மாதிரியான சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாஜன்ஸை வந்து அதாவது ஒரு மர்ச்சன்ஸோட கம்யூனிட்டியோட சீஃப்ஸாக வந்து பார்க்குறாங்க. அந்த தலைவர்களை வந்து நகர் ஷேத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நகர் அப்படின்றது வந்து ஒரு சிட்டியை குறிக்குது, ஷேத் அப்படின்றது அவங்களோட தலைவரை வந்து குறிக்குது, அதனால் வந்து நகர் ஷேத்துன்றாங்க. அதாவது இந்த மர்ச்சன்ஸே வந்து சிட்டியில் இருக்கிற மர்ச்சன்ஸாக இருந்தால் அவங்கள வந்து இப்படி சொல்கிறாங்கன்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்பன் குரூப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மர்ச்சன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிஸில் மர்ச்சன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பீப்புள்ஸும் இருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிஷியன்ஸ், இவங்கள வந்து ஹக்கீம் இல்லைனா வந்து வைட் அப்படின்றாங்க, டீச்சர்ஸ் இவங்கள வந்து முல்லா அப்படின்றாங்க, லாயர்ஸு பெயிண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த ராஜாஸ் இல்லை மர்ச்சன்ஸை மட்டும் நம்பி இல்லாமல் சில பேர் வந்து அவங்களோட இந்த இம்பீரியல் பேட்டர்னேஜ் அதாவது முக்கியமான பர்சன்ஸை நம்பி அவங்களோட வியாபாரத்தை பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆர்டினரி பீப்புள்ஸ் கிட்ட அவங்களோட பொருட்களை வந்து பஜாரில் விற்று அவங்களோட லைஃப்பை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ டிஃப்ரெண்ட் சோஷியோ எக்கனாமிக் சினாரியோ. பர்னியர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்ட் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, ஒரு பெரிய லார்ஜ் கிங்டமை கொண்டது தான் வந்து இந்தியா அப்படின்றது. ஈவன் வந்து எகிப்தை காட்டிலும் பெங்கால் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கிங்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈஜிப்டில் வந்து விளையக்கூடிய ரைஸ் கார்ன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டன், அதுக்கப்புறம் சில்க், இண்டிகோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இங்கே வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போதுமான அளவுக்கு வந்து ஆர்டிசன்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. இந்த ஆர்டிசன் அப்படின்றவங்க வந்து நேச்சுராகவே வந்து சலிப்புத்தன்மை வந்து தட்டாதவங்க, அதாவது எவ்வளோ வேலை கொடுத்தாலும் வந்து செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்றாரு. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஏற்றுமதி இறக்குமதி இருக்கிற காரணத்தினால அவங்க நிறைய விஷயங்களை வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கார்பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எம்ப்ராய்டரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் அப்புறம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால கோல்டு, சில்வர் இதெல்லாமே வந்து அதிகப்படியான அளவில் வந்து இந்தியாவுக்கு வந்து சேருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ஒரு குளோபில் ஒரு ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே வந்து சுற்றிட்டு இருக்கிற ஒரு குவார்ட்டர் ஆஃப் த கோல்டு அண்ட் சில்வர் வந்து இந்தியாவுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். த இம்பீரியல் கர்ஹானா. பர்னியர் வந்து கர்ஹானா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கர்ஹானாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒர்க் ஷாப்ஸ், அதாவது என்னென்னா ஒரு பெரிய ஹால் மாதிரியான ஒரு இடத்துல வந்து அந்த ஆர்டிசன்ஸ்க்கான சில கடைகள் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அவங்க காலையில் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் தான் போவாங்க. அதை தான் வந்து கர்ஹானாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் சின்ன சின்னதாக தடுப்பு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஸ்மித் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ மேக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு இதில் வந்து இருப்பாங்க. இது அதாவது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு பிளேஸு, பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் சின்ன சின்னதாக ஷாப்ஸ் இருக்கும். அதை தான் வந்து கர்ஹானாஸ்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கர்கானாவில் இருக்கிறவங்கலாம் வந்து காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிறாங்க, அவங்களோட ஹோல் டேவே வந்து இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்க்கும் போது இவங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஆசை, அவங்க வந்து பெருசாக அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஆசை, இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உமன் ஸ்லேவ்ஸ் சதீஸ் அண்ட் லேபர்ஸ். அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய டிராவலர்ஸ் வந்து நம்ம இந்தியா சப்கான்டினென்ட்க்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரலாக ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லேவ்ஸ் அப்படின்றது தான். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்லேவ்ஸ், குறிப்பாக வந்து பெண்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிராவலர்ஸும் பெரும்பாலான அளவில் வந்து மென்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க. அவங்க எழுதும்போது நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட கண்டிஷன்ஸை பற்றி நிறையவே வந்து எழுதியிருக்காங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றத பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றது வந்து இங்கே நம்ம கண்ட்ரியில் வந்து நேச்சுராகவே வந்து ஒரு சாதாரணமான விஷயமா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்லேவ்ஸ்லாம், குறிப்பாக வந்து பெண்கள்லாம் வந்து இந்த மார்க்கெட்ஸில் ஸ்லேவாக வந்து விற்கப்படுறத வந்து ஓப்பனாகவே வந்து விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற வந்து ஒரு விஷயமும் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபின் பட்டுட்டா வந்து சிந்தை வந்து ரீச் பண்ணும்போது அந்த அரசரான சுல்தான் முகமது பின் துக்ளக்குக்கு வந்து சில கிஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பார். அதில் வந்து ஹார்ஸு, கேமல், அதுக்கப்புறம் வந்து ஸ்லேவ்ஸையும் வந்து வாங்கியிருப்பார். அதாவது ஒரு கிஃப்ட் பொருளாக ஸ்லேவ்ஸையும் வந்து ஈஸியாக வந்து வாங்கக்கூடிய அளவில் தான் வந்து இங்கே வந்து பெண்கள் நடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இபின் பட்டுட்டா வந்து முல்தான் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணும்போது அங்கே இருக்கிற கவர்னருக்கும் இவர் வந்து ஹார்ஸோடு சேர்த்து, அதாவது ஹார்ஸ், ஆல்மண்ட், அதாவது அந்த பாதாம், அதுக்கப்புறம் வந்து காஞ்சி திராட்சை இதெல்லாம் கொடுக்கும்போது ஸ்லேவையும் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இபின் பட்டுட்டா கூட பேசும்போது முகமது பின் துக்ளக் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன் அப்படின்னா நசருதீன் அப்படின்ற வந்து ஒரு ப்ரீச்சர் கிட்ட வந்து அவர் வந்து சர்மன் வாங்கினதாகவும் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவும் அதுக்காக அந்த நசருதீன் அப்படின்ற அந்த ப்ரீச்சருக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 2000 தன்காஸ், அதாவது காயின்ஸ் இருக்கு இல்லையா, 2000 தன்காஸ் வந்து கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் 200 ஸ்லேவ்ஸையும் வந்து அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சீப்பான, அதாவது வந்து ஒரு
ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து ஒரு ஸ்லேவாக ஆக்கி அவங்கள வந்து ஒரு பொருள் மாதிரி வந்து விற்கிறது, கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இபின் பட்டுட்டா இந்த ஸ்லேவ்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்லேவ்ஸ் வந்து குறிப்பாக வந்து பெண்கள் வந்து மியூசிக் அண்ட் டான்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து சுல்தானுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த விசேஷத்தில் வந்து இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இபின் பட்டுட்டா அப்படின்றவர் வந்து சுல்தானோட சிஸ்டரோட வெட்டிங்கில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததான் வந்து குறிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பெண் ஸ்லேவ்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுல்தானுக்கு கீழே நோபல்ஸ் இருப்பாங்களே அவங்கள வந்து ஸ்பை பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பெண்கள் வந்து எதுக்கு அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னா டொமஸ்டிக் லேபராக வந்து வச்சுருக்காங்க. அதாவது வீட்டு வேலை செய்கிறதுக்காக தான் வந்து இந்த பெண்களெல்லாம் வந்து அதிகப்படியான அளவில் வந்து ஸ்லேவ்ஸாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த டொமஸ்டிக் லேபராக போகக்கூடிய அந்த ஸ்லேவ்ஸோட விலை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மென் அண்ட் உமன் யாரையாவது வந்து ஒரு பல்லாக்கு மாதிரியான விஷயத்தில் வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா, அதாவது தோலா அப்படின்வாங்க அந்த மாதிரியான ஒரு பல்லாக்கில் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அவன் அதுக்கு வந்து இந்த ஸ்லேவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டொமஸ்டிக் யூஸ்க்கு வச்சிருக்கிற அந்த ஸ்லேவ்ஸோட ரேட் வந்து ரொம்பவே கம்மி. அதனால வந்து ஒருத்தர் வந்து ஒன்று இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்லேவ்ஸை வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு யூஸ்வலாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெண்களை நடத்தக்கூடிய விதத்தை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வெஸ்டர்ன் வேர்ல்டையும் ஈஸ்டர்ன் சொசைட்டிலையும் வந்து பெண்களை வந்து எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ரொம்பவே வந்து ஹைலைட்டாக இந்த யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெர்னியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு. இது ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சதி அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயமா வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம நாட்டில் இருந்த பெண்களுக்கு வந்து நடத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் எல்லா பெண்களையும் வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிட்டதுக்கு வந்து கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பெண்கள் வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் சரி நான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லேயும் சரி நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸை வந்து வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மர்ச்சன்ட் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்களே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விஷயத்துலையும் இந்த மாதிரியான பெண்கள் வந்து தலையிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த பெண்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ரூமில் அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு இடத்துல மட்டுமே அடக்கி வச்சு அந்த மாதிரி வந்து எல்லாருமே அந்த மாதிரி இல்லை அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த சைல்ட் சதி. பெர்னியர் வந்து ஒரு சைல்ட் சதியை வந்து பார்த்துருப்பாரு. அதை தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து லாகூரில் இருக்கும்போது ஒரு அதிகபட்சமாக ஒரு 12 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஒரு ஓல்டு லேடியோட உதவியோட வந்து இந்த பிராமணர்கள் வந்து தீயில் வந்து தள்ளினாங்க. இதை நான் வந்து பார்த்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து ஓவர் எமோஷ்னலாக இருக்க முடியாது. நான் வந்து என்ன கத்துனாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் வந்து நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை அடக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்லேவ் உமன்ஸ். இபின் பட்டுட்டா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லேவ் உமன்ஸை பற்றி எழுதும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஸ்லேவ் உமன்ஸ் வந்து வெறும் ஸ்லேவ்ஸாக மட்டும் இல்லாமல் எம்பரருக்கு சில ஸ்பைஸாகவும் அதாவது வந்து உளவு பார்க்கக்கூடியவங்களாகவும் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த எம்பரருக்கு கீழே வந்து நோபல்ஸு கிரேட் இல்லைனா வந்து சின்ன சின்ன ராஜாக்கள் இல்லைனா வந்து அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோபல்ஸ் கிட்ட ஒரு ஒரு நோபலுக்கும் ஒரு ஒரு ஸ்லேவ் இந்த அரசரோட ஸ்லேவ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நோபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அப்பப்போ எம்பரருக்கு வந்து சொல்லுவாங்க ஸ்பை பண்ணி. ஸோ இந்த மாதிரியிலும் கூட வந்து இந்த ஸ்லேவ்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஸ்கேவஞ்சர்ஸ்லாம் சில பேரை வந்து அப்போ ஹவுஸ்குள்ளே வந்து என்டர் பண்ண விடுவாங்க. அந்த மாதிரியான ஃபீமேல் ஸ்கேவஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் ஸ்லேவ்ஸ் கிட்ட போய் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஒருத்தருக்கும் அதாவது இந்த ஸ்லேவ்ஸும் இந்த ஸ்கேவஞ்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை வந்து பரிமாறி இந்த எம்பரருக்கு வந்து ஸ்பையாக வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த உமன் ஸ்லேவ்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலான அளவில் வந்து ஏதாவது வந்து ஒரு ரைடுக்கோ இல்லை வாக்கோ போகும்போது அங்கே அவங்கள பிடிச்ச அடிமையாக வந்து ஆக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லேவ்ஸாக வந்து மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.